ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டூ நடிகை திலகம் சாவித்ரி நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு நிகழ்ச்சிலேயும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான தகவல்லாம் காத்துகிட்ருக்கு வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் நடிகை சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தில் திருப்புமுனை ஏற்படுத்திய படங்கள் நிறைய இருக்குது அதில் ஒரு முக்கியமான திரைப்படம் தான் களத்தூர் கண்ணம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வெளியான களத்தூர் கண்ணம்மா அப்படிங்கிற வெற்றி திரைப்படத்தை பீம்சிங் சிங் அவர்கள் தான் இயக்கியிருந்தார் இந்த கலத்து கண்ணம்மா திரைப்படத்தில் ஜெமினி கணேசன் ஜமீன்தாரின் மகனாகவும் டி எஸ் பாலையா ஜமீன்தாராகவும் ஏழை பெண் கண்ணம்மாவாக சாவித்திரியும் நடிச்சிருப்பாங்க மூவருமே இந்த திரைப்படத்தில் நடிப்பில் அசத்தி இருப்பாங்க அப்படின்னு சொல்லணும் இந்த படத்தின் விமர்சனம் வெளியான போது குழந்தை நட்சத்திரம் கமலஹாசனுக்கு பாராட்டுகள் குவிந்தது இந்த சிறுவன் தமிழ் திரையுலகில் ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாக வருவாரு அப்படின்னு விமர்சனம் எழுதியிருந்தாங்க இந்த களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்துக்கு பின்னணியில் பலருக்கும் தெரியாத பல அபூர்வமான விஷயங்கள்லாம் இருக்குது அதில் ஒரு நாள் படப்பிடிப்பில் கமல் கீழே விழுந்து விட நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சி அழுதாரான் அதனால் அன்று படப்பிடிப்பே கேன்சல் ஆகிடுச்சான் மறுநாள் அவரை சமாதானம் தான் அந்த படப்பிடிப்பை நடந்துச்சான் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்களை சாவிச்சு அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க இந்த களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்தை ரெண்டு இயக்குநர்கள் இயக்கியிருக்காங்க முதல்ல பிரகாஷ் ராவ் அவர்களும் அதற்கப்புறமா பீம்சிங் அவர்களும் இயக்கியிருக்காங்க ஏன் இந்த திரைப்படத்திற்கு ரெண்டு டேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் காட்சி தொடர்பாக இயக்குனர் பிரகாஷ் ராவுக்கும் மெய்யப்ப செட்டியாருக்கும் இடையே கருத்து வேறுபாடு எழ பிரகாஷ் ராவ் அவர்கள் இந்த படத்திலிருந்து விலக அவருக்கு பதிலாக மீதி படத்தை பீம்சிங் அவர்கள் இயக்கியிருக்காராம் இந்த களத்தூர் கண்ணம்மா படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த போது ஜாபர் சீதாராமன் மெய்யப்ப செட்டியாரிடம் ஒரு குண்டை தூக்கி போட்டாராம் நோபடி ஸ்டைல் என்கிற ஆங்கில படத்தின் கதையையே தமிழுக்கு ஏற்றது போல மாற்றியே களத்தூர் கண்ணம்மா படத்தின் கதையை உருவாக்கியதாகவும் தற்போது அதே போன்ற கதையில கடவுளின் குழந்தை என்கிற படமும் உருவாகி வருவதாகவும் சொல்ல மெய்யப்ப செட்டியார் அதிர்ச்சி அடைந்தாராம் எனவே வேகமாக படம் முடிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆகஸ்ட் மாதம் வெளியாகி இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது ஆனா கடவுளின் குழந்தை திரைப்படம் தோல்வியடைந்தது தமிழ்ல பன்னிரண்டு திரையரங்குகள்ல எழுபத்தி ஐந்து நாட்கள் கடந்தும் ஆறு திரையரங்குகள்ல நூறு நாட்கள் கடந்தும் ஓடி வசூல்ல சாதனை படைத்தது இந்த திரைப்படம் தெலுங்குல மாவூரி அம்மாயி என்ற பெயர்ல டப்பிங் செய்யப்பட்டு ஆந்திராவிலும் நூறு நாட்கள் தாண்டி ஓடி மாபெரும் வெற்றியை பெற்றது களத்தூர் கண்ணம்மா படத்துல ஆசிரமத்துல வளரும் கமலஹாசன் பள்ளியில படிப்பாரு அங்கு டீச்சராக வேலைக்கு சேரும் சாவித்ரி அனாதை பையனான கமல் மதிய வேலை சாப்பாடு இல்லாம தண்ணீர் கொடுப்பதை பார்ப்பாங்க அப்போது இந்த பையன் தன்னுடைய மகன் என்பது சாவித்ரிக்கு தெரியாது கமலுக்கு அங்க காலை மாலை மட்டும்தான் சாப்பாடு அப்படிங்கிற விஷயம் சாவித்ரிக்கு தெரிய வர இனிமே நான் உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு தான் கொண்டு வந்த உப்மாவை கமலுக்கு ஊட்டி விட போகிற மாதிரி ஒரு காட்சி அந்த காட்சியை படமாக்கும்போது எவ்வளவோ சொல்லியும் கமலஹாசன் அந்த உப்புமாவை சாப்பிட மறுத்தாராம் கமலுடைய அண்ணன் சந்திரஹாசன் சொல்லி பார்த்தாரு கேட்கவில்லை செட்டுக்கு வெளியே தூக்கி கொண்டு போய் ஏன் சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டா இதுக்கு முன்னாடி மாந்தோப்பில் நடிச்சேன் அங்க தோப்பில் தொங்கிய மாங்காய் எல்லாமே பேப்பர் மாங்கா இங்க சுத்தி இருக்கிற செவரெல்லாம் வெறும் அட்டை செவரு இந்த உப்புமாவும் உப்மாவும் தான் இருக்கும் சினிமாவே பொய் உப்புமாவும் பொய் அப்படின்னு சொன்னாராம் அதுக்கப்புறமா சாவித்ரி இயக்குனர் சந்திரஹாசன் எல்லாரும் கமல் முன்னாடி போய் அந்த உப்மாவை சாப்பிட்டு காமிச்சாங்களாம் அதன் பிறகே கமலதை சாப்பிட்டாராம் அந்த வயதில் கமலுக்கு அப்படி ஒரு கேள்வி ஞானம் ஏவிஎம் தயாரிப்பில் உருவான களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்தில் இடம் அற்புதமான சோக கீதம் தான் அருகில் வந்தால் உருகி நின்றால் அன்பு தந்தாலே என்ற பாடல் பாடகர் ஏ எம் ராஜா அவர்கள் இந்த பாடலை மிகவும் உணர்வுபூர்வமாக பூர்வமாக பாடல் வரிகளை கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் தான் எழுதியிருக்காரு ஏஎம் ராஜா அவர்களின் மென்மையான குரல்ல ஜெமினி கணேசன் அவர்களின் துயர நடிப்பில் உருவான இனிய சோக கீதம் இது கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் இந்த பாடலுக்காக அம்பத்தி எட்டு பல்லவிகளை எழுதியிருந்தாராம் அந்த ஐம்பத்தி எட்டு பல்லவிகளில் இருந்து எட்டு பல்லவிகளை தேர்ந்தெடுத்து மாஸ்டர் சுதர்சனம் அவர்கள் அற்புதமாக இசையமைத்த பாடல் தான் இது அப்படிங்கிறது கூடுதல் சுவாரஸ்யமான விஷயம் அறுபதுகளுக்கு முன் இணக்கமாக இருந்த ஜெமினி கணேசன் சாவித்ரி ஆகியோரின் மனவாழ்வு பின்பு சிக்கல் கண்டபோது இந்த பாடலை ஜெமினி கணேசன் பாடும்போது அவருக்காகவே எழுதியது போல இந்த பாடல் இடம் பிடிச்சிருக்கும் அவ்வளவு பொருத்தமான பாடல் வரிகள் இன்னைக்கு நடிகர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்தோம் இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம்